எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து அரோகரா அப்படின்றதுக்கு அர்த்தம் பொருள் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் பதில் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியலன்னாலும் முயற்சி எடுத்து இன்டர்நெட் மூலமாக தகவல்களை சேகரித்து உங்களுக்கு வந்து நானும் ஒரு தூண்டுதலாக இருக்கேன் அப்படின்னும் போது நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கு. இப்போ வந்து அரோகரா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொற்பின் வருநிலை அணி அப்படின்ற ஒரு அணி இலக்கணம் இருக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே சொல் பல பொருள்களோடு மீனிங்கோட திரும்பி திரும்பி வரும். இது வந்து சொற்பின் வருநிலை அணி. இந்த அணிக்கு வந்து உதாரணம் வந்து இப்போ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்ற ஒரு திருக்குறளும் இருக்கு. திருக்குறள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து சினிமா பாடல்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவி அப்படின்ற பாடல், அதுல அந்த காய் என்பது பல பொருட்களோட வரும். இதை ஏன் இப்ப சொல்ல வரேன்னாக்கா, அரோகராவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முதல்ல இது தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தமிழ்ல பல சொல்லுக்கு ஒரே பொருளும் இருக்கும். இப்ப பேதை பெதும்பை மங்கை மடந்தை இது எல்லாமே வந்து பெண் என்பவளை குறிக்கும். சோ தமிழ்ல இவ்வளவு விளையாட்டு பண்ணலாம் இலக்கணத்திலேயே. இப்ப அரோகரா அப்படின்றதுக்கு வருவோம். அரகர அப்படின்ற அர அர அப்படின்றது தான் அரோ அரகரன் மாறி அரோகராவா மாறி இருக்கு. இப்போ இந்த அர அர அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அரண் என்பது சிவன் என்பது எல்லாருக்குமே தெரியும், இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அரி என்பது திருமால் என்பதும் தெரியும். அரி அர விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்தவர் தான் அரியர புத்திரன் ஐயப்பன். எப்படி ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் குழந்தை பிறக்கும்னு கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து மானசீக புத்திரன், மனசுல நினைக்கும் போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருந்த போது அந்த அழகை பார்த்து வியந்தார் சிவன். அந்த வியப்புல அந்த மனசுல தோணது பிள்ளையா பிறந்தது. அகத்தியரும் சிவனுக்கு மானசீக புத்திரன் தான், பிரம்மாவுக்கு மானசீக புத்திரன் தான் நாரதர். இப்படி அரண் என்பது சிவனை குறிக்கும் என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த அரணுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு தமிழ்ல. அரண் என்பது பாவப்பட்டவனை குறிக்கும். பாவம் உடையவன் தான் அரண். இப்ப நமக்கெல்லாம் மனிதனுக்கு என்ன பேர் என்ன, நரன் பேரு. நகரம் பிளஸ் அரண், நா பிளஸ் அரண், நரன். அதனாலதான் நம்ம சொல்லுவாங்க பாவப்பட்ட ஜென்மம்னுவாங்க. நரன் இருக்கக்கூடிய இடம் அகம் என்பது வீடு, நரன் இருக்கக்கூடிய அகம் நரகம், அதுதான் இந்த உலகம். இப்படி அரண் என்பது பாவம்னு சொன்னேன். அற அப்படின்னா பாவம், அறத்தை உடையவன். அறம் என்பதற்கு இன்னொரு ரா போட்டோம்னா தர்மம்னு அர்த்தம். ஆனா இங்க இருக்கிற அற வந்து பாவத்தை குறிக்கும். அற முதல்ல அற சொல்லிட்டேன். அடுத்த அற என்றது அருந்து போக செய்பவன். பற்றற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அறுப்பது. அந்த பாவத்தை அறுக்கக்கூடிய வல்லமை உடையவர் இறைவன். அற அற அப்படி என்பது அற என்பது பாவம், அடுத்த அற என்பது அறுப்பது.
அறுத்தெறிவது. அந்த பாவத்தை போக்குபவர் தான் இறைவன். இந்த அறகரை வந்து திருப்புகள்லையும் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர். அறகரா இனாமூடர் அப்படின்றாரு. அப்புறம் ஞான சம்பந்தரும் எல்லாம் அரண் நாமமே அப்படின்றார். அங்க அரண் வந்து சிவனை குறிக்கும். அரஹரா எனாமூடர்னா பாவத்தை அறுப்பாயாக, என்னுடைய பாவத்தை அறுப்பாயாக அப்படின்றது. இப்ப இந்த அரஹர வந்து சிவன் கோவில் எல்லாம் அந்த காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சிவன் கோவில்கள் எல்லாம் மலை அடிவாரத்திலேயே இருக்கும். முருகர் மட்டும்தான் கொஞ்சம் டாப்ல இருப்பார், மலை மேல நம்மளை ஏறி எக்ஸசைஸ் பண்ண வைப்பாரு. அப்படி நம்ம ஏறி போகும்போது அற 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 அறன்னு சொல்லிக்கிட்டு போறது வந்து உடம்புக்கு கஷ்டமா இருக்கும். மென்மை தன்மை வாய்ந்தது அரகர. ஆனா அரோகரா அப்படி என்னும் போது உங்களுடைய அந்த நாபி, நாபியிலிருந்து அந்த இது வரும், பிராணம் பிராணவாயு வரும். அரோகரா அப்படின்னு சொல்லி மலையில ஏறும்போது முதுகு தண்டு கீழே இருக்கிற மூலாதாரத்துல இருந்து குண்டலினியை எழுப்புவதற்கான ஒரு ஓசை, ஒரு நாதம் அரோகரா. சோ அரோகரா வந்து அரகரா என்பதும் அரோகரா என்பதும் ஒன்றுதான். கடைசியில அது எந்த இறைவனையும் குறிக்கல. எந்த இறைவனை பார்த்தும் வேணா நீங்க அரோகரா இல்ல அரகரா சொல்லலாம். அரகர என்பது அற அற அப்படின்னு அர்த்தம், பாவத்தை அறுப்பவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய தாட்ஸ். இதுல உங்களுக்கு முரண்பாடு இருந்தா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.